ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, பப்ஜி இன்ஸ்டேட் உள்ள ஒவ்வொரு கிராஃபிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. மற்றது பார்த்தீங்கன்னா, பப்ஜி இன்ஸ்டேட்டுக்குள்ள எல்லா வெஹிக்கிள்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? மற்றது பார்த்தீங்கன்னா, பப்ஜி இன்ஸ்டேட்டை 2GB 3GB ரேம் மொபைலில் ப்ளே பண்ணுற போகிறவங்க எப்படி கிராஃபிக் செட்டிங்கள் வைக்கணும்ன்றதை பற்றி பார்க்க போகிறீங்க. மற்றது இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பப்ஜியில் இல்லாத சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ஜி இன்ஸ்டேட் இருக்குது. அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குற முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 11 நோட்டிஃபிகேஷன்ல ஆன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல பப்ஜி இன்ஸ்டேட்டில் உள்ள செட்டிங்கை பற்றி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசிக் இருக்குது, மற்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அதை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹிட் எஃபெக்ட்டும் டேமேஜ் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் ரெட் கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற பார்த்தீங்கன்னா ஆடியோ அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா செகண்ட் அல்பா டெஸ்ட்டர் வந்த செட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். குளோபல் வேரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற பார்த்தீங்கன்னா கேம் பிளே அதுக்குள்ள கொஞ்சம் செட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்ற பார்த்தீங்கன்னா பப்ஜியில் இருக்கிற மாதிரி கப்டமைஸ், நாங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் கப்டமைஸ் அதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பப்ஜியோட பிள்ளைகளை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கப்டமைஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பார்த்தீங்கன்னா பப்ஜியை போல சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? மற்ற பார்த்தீங்கன்னா பிக்கப் இதை ஆப்ஷனுக்குள்ள நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை, வெரி ஹை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற கிராஃபிக் பார்த்தீங்கன்னா லைட்டு, மீடியம், ஹை, அல்ட்ரா, எக்ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கூட்டி குறைக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ 3GB 2GB ரேங்க் கார் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட் வச்சிருக்கிறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? மற்ற பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டை எவ்வளவு உங்களால் அதிகமாக வைக்க முடியும் அவ்வளோத்துக்கு அதிகமாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அப்போ தான் உங்களோட கேம் பிளே ஸ்மூத்தாக இருக்கும், லேக் ப்ராப்ளம் அது குறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? கிராஃபிக்கை குறைவாக வச்சு ஃப்ரேம் ரேட்டு அதிகமாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? கண்ட்ரோல் அண்ட் ஆப்ஷனுக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பப்ஜி இன்ஸ்டேட் செகண்ட் அட்வான்டேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட்டும் ட்ரோ இந்த மேப்பும் தான் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? குளோபலுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்கல் மேப்பும் புதுசாக டிடிஎம் மேப்பும் ஆட் பண்ண போகிறாங்க. இப்போ ட்ரைனிங் மோட்டர் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா பப்ஜி இன்ஸ்டேட்டோட ட்ரைனிங் மோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல லூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? எனக்கு தேவையான லூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு மற்ற டிஸ்கார் குரூப்போட லிங்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? மற்ற இன்ஸ்டாகிராமோட லிங்கும் இருக்குது, இதுவரை ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? என்னடா அதிலையும் நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன்னா அப்போ உங்களுக்கு சில நியூஸ் அதுகள் உடனுடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பப்ஜி நியூஸ்ட்டு எல்லோரும் மறக்காமல் ப்ரீசென்ஷன் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்கள் இப்போ ப்ரீசென்ஷன் பண்ண ஜிமெயில் ஐடின மூலம் நீங்கள் பப்ஜி நியூஸ்ட்டு கேம் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ப்ரீசென்ஷன் ரிவார்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ப்ரீசென்ஷன் ரிவார்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் உண்டு, ஓகேவா? பப்ஜி நியூஸ்ட்டு உள்ள மெயினான ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் உண்டு கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா பெர்மனெண்டாக கொடுக்குறாங்க, ஆனால் லிமிட்டட், ஓகேவா? சில பேருக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க போல. அப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வேணுமெண்டாக ப்ரீசென்ஷன் பண்ணிவிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் M4 எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? M4 மூலம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே வைக்கல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டேமேஜ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நிறைய டேமேஜ் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ், இது பப்ஜியை விட அதிகமான டேமேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணுற அந்த வியூ பார்த்தீங்கன்னா நார்மல் வியூ, ஓகேவா? பப்ஜி மொபைல் இருக்கிற வியூ தான் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலுக்கில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வியூ வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கல ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? இப்போ பப்ஜியில் இந்த ஃபீச்சர் புதுசாக கொண்டுறவங்க, ஆனால் நிறைய பேர் இப்படி ப்ளே பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பப்ஜி நியூஸ்டேட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உங்களுடைய பப்ஜி போல நார்மல் வியூவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஏன்டா இது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஷோல்டர் வியூ, பார்த்தீங்கன்னா நான் அதை டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? பப்ஜி நியூஸ்டேட் இருக்கிற அடுத்த ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா குரோச்சண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னெண்டா அது என்னெண்டா குத்துக்கிற மாதிரி இப்போ ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், ஓகேவா? அதுதான் கைஸ், ஓகேவா? அதாவது என்னெண்டா நீங்கள் மூவ் பண்ணிக்கல குனிஞ்சு அப்படியே போகிறது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அந்த ஃபியூச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டணும், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நான் செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோலுக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கேன் குரோச்சண்டு, அதை நான் எனேபிள் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது உங்களுக்கு டிஃபால்ட்டாக எனேபிள் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த குனிஞ்சுதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி குனிஞ்சு அந்த என்ன குத்துக்கிறன மடிக்கமாக போவான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பப்ஜி பப்ஜியில் இல்லை, ஆனால் பப்ஜி நியூஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஃபீச்சர் ஃப்ரெண்ட்ஸ்.
இனிமேல் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட் இருக்கிற வெஹிக்கிள்ஸை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அந்த ஒயிட் கலர் இருக்குது அதான் மெயினான வெஹிக்கிள். இது பார்த்தீங்கன்னா டெஸ்லா மாதிரி கார்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பார்த்தீங்கன்னா பக்கியை கொஞ்சம் பெருப்பிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பக்கி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மோட்டை கொண்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ரெட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்லாம் சேஞ்ச் பண்ணிக்கல, வேறு லெவலில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற பார்த்தீங்கன்னா பப்ஜியில் இருக்கிற ஜீப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அது நார்மல் தான், எங்களை பப்ஜியில் இருக்கிற மாதிரி தான் அச்சசல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் பார்த்தீங்கன்னா லைட்டர் தான் வச்சுருக்கேன், அதனால தான் இதோட ஸ்கின் எல்லாம் ஒரு நார்மலாக அந்த சரியில்லாமல் இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஜீப்பும் கொடுத்துருக்காங்க. மற்ற பார்த்தீங்கன்னா பப்ஜியில் இருக்கிற நார்மல் பகி டேஷியாக கொடுத்துருக்காங்க. மற்ற பப்ஜியில் உள்ள பைக்கு மற்ற டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, என்னோட இந்த வெஹிக்கிளுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அந்த ப்ரீ செஷன் பண்ணால் உங்களுக்கு ரிவார்டு ஃப்ரீ ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா டோர்ன்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோர் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சரியா, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட டோரை திறந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதோட ரோலை டோரை திறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் குனிஞ்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோரை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்க்கில் பார்த்தீங்கன்னா கெட்டின் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, டிரைவர் சீட்டில் கெட்டின் இருக்கேக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ட்ரைவ் கொடுத்தோன்னே டோரெல்லாம் தண்ட பாட்டரியே க்ளோஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட்டாக தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார் சூப்பராக தான் போய்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நல்லா தான் இருக்குது, செம்மையாக தான் கொடுத்துருக்காங்க. பப்ஜியில் உள்ள பெஸ்ட்டு காரண்டாக நான் இதை தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நான் செம்மையாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டிங்குமே இல்லை. ஓகேவா, லைட்டிங் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு லைட்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதாவது சில்ற மற்றது பின்பக்கத்துல எல்லாம் லைட்டிங் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த லைட்டிங் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா காரோட வியூ பார்த்தீங்கன்னா வடிவை பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே மோட்டரை உங்களுக்கு இந்த காரோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற டிரைவிங் எல்லாம் செம்மையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா சேவல் காத்துற சவுண்ட் எல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஏன்டா இது பார்த்தீங்கன்னா கண்ணால் நான் மேக் பண்ணணுமெண்ட்டு நினச்ச வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டைம் கிடைக்காத பிரச்சனையாக இருக்குது, அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மற்ற பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஹையரை வச்சுருக்கேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மற்ற பார்த்தீங்கன்னா காரம் பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா கார் ஆக்டிவேட் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா சில்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் எல்லாம் வருது. ஓகேவா, பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். காரோட வேகம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஸ்ட் கொடுத்தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, முன்னே நான் லைட்டு கிராஃபிக் வச்சிருந்ததுக்கும் இப்போ நான் ஹையரை வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, அதாவது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் ஹை அல்லது மீடியம் இப்போ 2GB 3GB மொபைல் வச்சுருக்கோங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையரை அல்லது மீடியமரை வச்சு ப்ளே பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்லாம் செம்மையாக இருக்கும். ஓகேவா, கலர்ஃபுல் எல்லாமே லைட்னிங் எல்லாமே காருக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கலாம், நார்மலாக நீங்கள் இப்போ மூவ் ஆகி ப்ளே பண்ணிக்கல கொஞ்சம் லேக் ஆகிற இஷ்யூ இருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா கார் முக்கியமாக நீங்கள் காரோ இல்லை பைக்கோ எந்த வெஹிக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டரை வச்சு ஓட்டுறதுக்கும் இந்த கிராஃபிக்கரை வச்சு ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், மற்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ 2GB 3GB ப்ளே பண்ண போகிறவங்க கிராஃபிக் பார்த்தீங்கன்னா லைட்டரை வச்சுட்டு ஃப்ரேம் ரேட்டை பார்த்தீங்கன்னா ஹையரை வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதுதான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, மற்ற பார்த்தீங்கன்னா இன்னும் கிராஃபிக் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்லா மாதிரி கார் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதை இப்போ எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா லைட்டர் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதோட கலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சில்லுக்கெல்லாம் அந்த காரை விட இதுக்கோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நான் மீடியம் வரை தான் வச்சிருந்தேன் நான், இப்போ பார்த்தீங்கன்னா ஹைக்கு சேஞ்ச் பண்ணுறேன், இன்னும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, செம்மையாகவே கொடுத்துருக்காங்க. என்ன இது, நாங்கள் இப்போ 2GB 3GB ப்ளே பண்ண போகிறவங்க ட்ரைவ் பண்ணுறது ஹை கிராஃபிக் மற்ற மீடியம் கிராஃபிக்கை வச்சு ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கார் கண்ட்ரோலிங் கஷ்டம், மற்றது ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அதனால் நீங்கள் லைட்டரை வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட 4GB 6GB 8GB ரேம் மொபைல் வச்சுக்கோங்களா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அது உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, என்ன கிராஃபிக் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா எக்ஸ்ட்ரீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா காரோட கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, லைட்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு சாம்பல் கலர் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னம் இருந்ததுக்கும் காரோட
முன்ன இருந்த ஸ்பீட்டுக்கும் இப்போ இருக்கிற ஸ்பீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இதை நீங்கள் வடிவாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன மாதிரி கிராஃபிக் வெயிட் போன பண்ணுறதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இதோட எஃபிபி மோட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ நார்மலாக அங்கே பப்ஜியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டில் அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. என்ன நல்ல டிஃப்ரெண்டான டெக்னாலஜி கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி காரு பப்ஜி ஸ்டேட்டை கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. என்னோட டேசியோட ஒப்புறும் பொழுது இந்த கார் பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பப்ஜி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கேம் தானே ஓகேவா. பப்ஜி அளவுக்கு பெஸ்ட்டாக பப்ஜி அளவு பப்ஜியை விட நல்ல பெஸ்ட்டான கேம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. என்னை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்கலாம் அந்த நெருப்பு பொறி பறக்குதுன்னு சொன்னாங்க, அது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா புகை மட்டும்தான் எழும்புது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. வடிவாக நோட் பண்ணுங்க, இதை பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக புகை தான் தெரியுது ஓகேவா. இந்த ஒரு ஃபயர் எரியிற இந்த ஒரு இதுமே இல்லை ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டர் தான் கிராஃபிக் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியமே சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா கிராஃபிக் நான் மீடியமே சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காரோட கலர் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் தெரியுது ஓகேவா. பார்த்தீங்கன்னா கிராஃபிக் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபயர் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையுக்கு மாற்றிக்கல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ஃபயர் தெரியுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டர் கிராஃபிக் வைக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் ஃபயர் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அந்த புகை மட்டும்தான் மோஸ்ட்லி வரும். பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கு என்ன மாதிரி உங்களுக்கு தேவையானது அதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நான் லைட்டுக்கே திரும்ப பழைய படி மாற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அந்த இது தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஃபயர் லைட்டாக தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா டயரை பஞ்சர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இந்த அனிமேஷன் கூட நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பப்ஜியோட விட ஒப்பிடும்போது அந்த டயர் பஞ்சர் ஆகுது அனிமேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாய் உளருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. கொஞ்சம் தண்ணி தான் வேறு எடுக்குது, அப்போ கொஞ்சம் வாய் உளருது, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. என்னடா எனக்கு பெரிய அளவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பழக்கம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் தான் போ பழையிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக் பார்த்தீங்கன்னா லைட்டர் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இந்த கார் பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு ஓகேவா. முதல் இருந்ததை விட நல்ல ப்ளூ கலரில் நல்ல ஷைனிங்காக வந்திருக்கு. இது நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா டயரை பஞ்சர் பண்ணிக்கலாம். இன்னும் அந்த முதல் இருந்த அனிமேஷனை விட கொஞ்சம் அனிமேஷன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் டோரை காரோட டோரை ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோர் தனியாக அப்படியே பிச்சு கலட்டு கலட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பப்ஜியில் கார் பிளாஸ்ட் ஆகிறத விட இது நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஏன்டா உங்களுடைய ஒப்பீனியன் எனக்கு தெரியத்தனை வேணும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த காரையும் பிளாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஏன்டா இந்த அனிமேஷன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பப்ஜி நியூஸ் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஒஃபிஷியலாக தெரிஞ்சிட்டு எங்களுக்கு அந்த டெய்லர்லாம் லான்ச் பண்ணி எங்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி போட்டிருந்தா நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு இப்படி இன்னைக்கு இன்னும் டேட்டை தள்ளி போட்டாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை டிரைவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃபி பார்த்தீங்கன்னா கையில் தான் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சில்லை வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா அதில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. மற்றது பார்த்தீங்கன்னா பப்ஜியில் நீங்கள் பைக் ஓட்டுறீங்கன்னா இப்போ ரேசிங்கு பிளேயர்ஸ் அதாவது ரேசிங் பைக் ரேசிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டைகளை பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பகுதியில் பார்த்தீங்கன்னா சரிப்பாங்க ஓகேவா. அதாவது சரி கேட்கல பார்த்தீங்கன்னா இப்படியா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வியூ வருது இல்லை அந்த வியூ வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அதாவது சரியும் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு. அதே மாதிரி அச்சஸில் நியூ ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பப்ஜியில் இந்த ஒரு ஃபீச்சர் இல்லை. இதில் கொடுத்துருக்காங்க உண்மையிலே செம்மையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் கிராஃபிக் வச்சுருக்காங்கன்னா பைக் ஸ்லோவாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு நான் கிராஃபிக்கை டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்ன பக்கத்தில் ஒரு பைக் கொண்டு வந்துது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவன் அவுட்டேக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக பைக் போகுதுன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. செமை ஸ்பீடாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த காரும் ஸ்பீடாக தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. எல்லாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஃபிக் லைட்டர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸ்பீட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா அப்போ 2GB 3GB வச்சுருக்கிறவங்க லைட்டரே வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. செம்மையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த பைக்கு. உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பைக் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஏன்னா அந்த லைட்னிங் அதெல்லாம் கொடுத்துருக்கோன்னா உண்மையிலே செம்மையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஃபிக் பார்த்தீங்கன்னா லைட்டர் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணி இருக்குது ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா லைட்டர் கிராஃபிக் வச்சுருக்கும் பொழுது பிளாக் கலரில் தான் தெரியுது ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிராஃபிக் நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நான் கிராஃபிக் செட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீடியமே சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களை பார்க்கக்கூடிய இருக்கும் அந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தண்ணி எப்படி தங்கி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே கலருக்கு மாறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கையுக்கு மாற்றிக்கல இன்னும் தண்ணி தெளிவாயிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ
பார்த்தீங்கன்னா பப்ஜியில் பார்த்தீங்கன்னா சில கிளிச்சல் வேறக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போய் சில பேர் மறைஞ்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி மினிஸ்ட்ரியும் அப்படியே கிளிச் வந்து இப்போ நீங்கள் லைட்டர் கிராஃபிக் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தண்ணிக்குள்ளே யாராவது கிளிச்சை பயன்படுத்தி ஹைடாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது ஓகேவா. என்ன பிளாக் கலர் தானே இருக்கும், உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணுற கஷ்டம். பேலன்ஸ் அல்லது அதாவது சாரி மீடியம் அல்லது ஹையரை நீங்கள் கிராஃபிக் வச்சுருந்தா தான் உங்களுக்கு இப்படி கிளிச் மூலம் தண்ணிக்குள்ளே இருந்தால் இனிமேல் மறைஞ்சிருந்தால் அவனே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நீங்களே டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கிராஃபிக் பொருத்தப்பாடாக இருக்க மாட்டது, நீங்களே டிசைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேம் பிளே சவுண்ட் வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மிஸ்டேக் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஏன்டா இதில் பார்த்தீங்கன்னா இந்த அல்பா டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஓகேவா. நான் எல்லாம் ரெக்கார்டிங்லாம் சரியாக தான் போட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட இன்டர்னல் ஆடியோ அதாவது கேமோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஏன்டா பார்த்தீங்கன்னா இந்த அல்பா டெஸ்ட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. இப்போ டைசன் நோப் கேமரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் அவருடைய சேனல் வீடியோ பார்க்குறீங்க, அவர் ஏதோ வீடியோ போட்டவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நியூ ஸ்டேட் வீடியோ போட்டவர், அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கேமோட சவுண்ட் வரல, அவர் என்னென்னா அவர் டிவைஸில் ப்ராப்ளம் வந்து அவர் நினச்சவர் ஓகேவா. ஆனால் அது காரணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்பா டெஸ்ட் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால் இன்டர்னோடியனால் கொடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அதோட கேமோட சவுண்ட் கொடுக்க முடியலை. குளோபலுக்கு என்ன மாதிரி இருக்க போகணுன்னு தெரியல, இந்த ப்ராப்ளம் குளோபலில் இல்லாமல் இருந்தால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஓகேவா, பப்ஜி நியூ ஸ்டேட்டில் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ நீங்கள் வித்தியாசமான ரேமரை நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களா, உங்கள் மொபைல் ரேமுக்குரிய கிராஃபிக் செட்டிங் எப்படி வைக்கணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடு ஃபினிஷ் பண்ணலாமென்ட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 11 ஒன் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் வேறு எடுக்கணுமென்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளறவன் என்ன வாய் உளருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. என்னடா கேண்டினமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலையே நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அதனால் என்ன பெருசாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து பழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என்ன பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் பொறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதோடு ஃபினிஷ் பண்ண போகிறேன், மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.